இன்னைக்கான வீடியோல ஒரு ஆஸ்கார் வின் பண்ண படத்தை தான் பார்க்க போறோம். ஜப்பானீஸ் மொழியில 2023ல ஒரு தரமான ஆக்சன் சைஃபை மூவியா ரிலீஸ் ஆன காட்சிலா மைனஸ் ஒன் படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு இந்த படம் ஆஸ்கார் வின் பண்ணிருக்கு. விஷுவல்ஸ் மட்டும் இல்ல, கதையுமே இந்த படத்துல தரமா பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அடுத்தோட ஓபனிங்ல ஜப்பான் பிளைட் ஒன்னு ஒரு தீவுல போய் லேண்ட் ஆகுது. இந்த பிளைட்டோட பைலட் இருக்காங்கல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. வருஷம் 1945, இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலம் அது. ஹீரோ சண்டை போட பயப்பட்டு போர்ல பாதிலேயே ஓடி வந்துட்டு என் பிளைட் ரிப்பேரா இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இந்த தீவுல இருந்த டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இந்த தீவுல ஒரு மெக்கானிக் குரூப் ஒன்னு இருந்திருக்கும். அந்த குரூப்போட சீஃப் மெக்கானிக் நம்ம ஹீரோட்ட வந்துட்டு, நாட்டுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஹீரோ, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க இங்க பண்ணி தரேன்னு சொல்றான். ஹீரோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கமே சொல்லி ரொம்பவே கில்ட்டி ஆயிருது. கடலோரமா போய் உட்கார்ந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல கடற்கரையில பெரிய பெரிய மீன்களோட சின்ன சின்ன பாடி பார்ட்ஸ் அப்படியே கரை ஒதுங்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பெரிய கிரியேச்சர் இந்த மீன்களை சாப்பிட்டா அதோட பாடி பார்ட்ஸ் அங்கங்க பிச்சு அப்படியே மிதந்துறோம்ல, கரை ஒதுங்கின பீஸும் பார்க்க அப்படியே இருக்கு. ஹீரோ என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு அந்த கேம்ப்லயே மத்தவங்க கூட செட்டில் ஆயிடுறான். அன்னைக்கு நைட்டு திடீர்னு இந்த தீவுல எமர்ஜென்சி அலாம் அடிக்க உள்ள இருக்க மொத்த சோல்ஜர்ஸும் அந்த இடத்துல அப்படியே பதட்டமாறாங்க. அந்த சீஃப் மெக்கானிக் இருக்கான்ல, அவன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஏதோ அசைறத பார்த்துட்டு அந்த இடத்துல டவர்ல இருக்கவன் அந்த பக்கமா லைட் அடின்னு சொல்லி கை காமிக்க, இவனும் லைட் அந்த பக்கம் திருப்பினான். மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. அது லைட் வெளிச்சத்தை பார்த்ததும் பயங்கரமா சீறிட்டு வந்து அந்த லைட் டவரை மொத்தமா அடிச்சு உடைச்சிருது. இதை பார்த்ததும் அங்க இருக்க மொத்த சோல்ஜர்ஸ்க்கும் செம ஷாக்கு. பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல இருக்கவங்க காட்சிலாங்கிற ஒரு மிருகத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் என்னமா அவங்க சொல்றதெல்லாம் கதை நினைச்சேன், ஆனா கதை இல்ல, இதுதான் அந்த காட்சிலான்னு அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் சொல்ல, மொத்த சோல்ஜர்ஸ்க்கும் செம ஷாக்கு. மொத்த பேர் அங்கிருந்து ஓடிட்டு கொஞ்சம் சேஃபான பிளேஸ்ல போய் ஒளிஞ்சு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட பிளைட்ல ஒரு பெரிய ராக்கெட் இருந்திருக்கும். வேலைக்காக ரொம்பவே சோகமாயிடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவன் கிராமத்துக்கு வந்தான். போர்னால மொத்த ஊரும் டேமேஜ் ஆயிருக்கு. நேரா இவன் வீட்டுக்கு போனா அந்த இடத்துல வீடே இல்ல, வெறும் தள்ளுதா இருக்கு. ஹீரோட பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க, நீயும் செத்துருப்பன்னு நினைச்சேன், நீயாவது உயிரோட இருக்கியன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோட அப்பா சாகுறதுக்கு முன்னாடி இந்த லேடி கிட்ட ஹீரோட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாரு. அந்த லெட்டரை பார்த்ததும் ஹீரோ ரொம்ப ரொம்ப சோகமாயிடுறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோ அங்கிருந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு இடத்துல ஃப்ரீயா வீட்டுக்கு போனான்.
வீட்டு பொண்ணு அங்கதான் உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நல்ல வேலை நீங்க தான் இருக்கன்னு சொல்லி ஹீரோ அந்த குழந்தைய ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, எனக்கு போறதுக்கெல்லாம் இடம் இல்ல, நான் உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ கூடவே செட்டில் ஆயிடுறாங்க. ஹீரோ இதெல்லாம் செட் ஆகாது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி துரத்தி விட எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோயின் அங்கேயே டேரா போட்டுறாங்க. ஹீரோயின் கையில ஒரு குழந்தை இருக்குல்ல, அது ஆக்சுவலா ஹீரோயினோட குழந்தை கிடையாது. ஒரு லேடி சாகிறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைய ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தை பேரு அக்கிகோ. ஹீரோயின் அந்த குழந்தையோட கதையை ஹீரோ கிட்ட சொல்ல, அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க லேடி கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா வீட்டை விட்டு போமாட்டா, அவகிட்ட ஒரு கை குழந்தை இருக்குன்னு சொல்லி மொத்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி புலம்புறாங்க. இந்த லேடியும் அக்கிகோ வந்து பாத்துட்டு குழந்தைய நல்லா பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க சாப்பிடறதுக்காக வச்சிருக்க நல்ல அரிசியை கொடுத்துட்டு போறாங்க. இப்படியே ஒரு 6 மாசம் போது போர்ல அடிபட்ட இந்த ஊரு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிறாங்க. லவ்வோ இல்ல மேரேஜோ எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டா ஒரே வீட்டுல இருக்காங்க. அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப். ஒரு நாள் நம்ம ஹீரோ கொட்டற மலையில வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட கையில 3000 yen செக் கொடுத்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதோட அட்வான்ஸ் தான் இதுன்னு சொல்ல, இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த செக் ஸ்கேமா தான் இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த வேலைக்கெல்லாம் போகாதன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இது ஸ்கேம்லாம் இல்ல, வேலை கொஞ்சம் ஆபத்தானது, அதனாலதான் இவ்வளவு பே பண்றாங்கன்னு சொல்லிட்டு போறனால நம்ம கடலுக்குள்ள நிறைய கண்ணி வெடிகள் வச்சிருக்காங்க, அந்த பாம்ஸ் எல்லாம் நாங்க அப்புறப்படுத்தணும், அதுதான் என் வேலைன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே பதறிடுறான். இந்த வேலைலாம் வேண்டாம், வேற ஏதாவது வேலையை பாத்துக்கோ, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ என்ன யாருன்னு நினைச்ச, மிகப்பெரிய போற பாத்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல, அது மட்டும் இல்லாம நான் வேலை பாக்குற கப்பல்ல அவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர் இருக்கு, அவ்வளவு சேஃப்டி ஃபீச்சரை தாண்டி நான் அந்த பாம்ஸ்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு ஹீரோ முத நாள் வேலைக்கு போனான். செம ஷாக்கு, இத்து போன ஒரு போட்டை தான் இவங்க வேலைக்காக கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் இருப்பான், உன்ன சந்திச்சதுல மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இந்த போட்டு பார்க்க வேணா இத்து போன மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம பார்க்க போற வேலைக்கு இதுவே அதிகம் சொல்லிட்டு ஹீரோ பத்தி ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கடலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. கடலுக்குள்ள அங்கங்க ஏகப்பட்ட பாம்ஸ கட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட போட்ல இருக்கவங்க ஒரு கொக்கி மாதிரி போட்டு கடலுக்குள்ள இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த கொக்கி அந்த பாம்ஸ் இருக்க கைத்துல மாட்டி அதை கட் பண்ணதும் கடலுக்கடியில இருக்க பாம் ஆட்டோமேட்டிக்கா மேல வரும், அத கொஞ்சம் தூரமா போய் நின்னுட்டு சுட்டு பிளாஸ்ட் பண்ணணும். ஹீரோவோட போட்ல இருக்க ஒருத்த மொத பாம ஷூட் பண்ண ட்ரை பண்றான், ஆனா அவனால ஷூட் பண்ண முடியல. ஹீரோ அந்த கன்ன வாங்கிட்டு கடல் அலைக்கேத்த மாதிரி அந்த பாம் லெப்ட் ரைட்னு போயிட்டு வருதுல, அந்த பாம குறி வைக்கிறத விட கொஞ்சம் ரைட்டோ லெப்டோ குறி வச்சினா கரெக்டா குறித்த வராம அடிக்கலாம்னு சொல்லி பண்ணி காமிக்கிறான். அந்த பாம் வெடிச்சு சதறனதும் கரெக்டான ஆளதான் நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட் செம ஹாப்பி ஆயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போது ஹீரோக்கு தினம் தினம் கனவுல இவனால நிறைய பேர் காட்சிலா கிட்ட மாட்டி செத்துருப்பாங்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இவனை தூங்கவே விட மாட்டேது. ஒரு நாள் நம்ம ஹீரோ நைட்டு தூக்கலாம முழிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துல என்னாச்சுன்னு விசாரிக்க ஹீரோ அவங்க கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாரும் இறந்து போனாங்க, தினம் தினம் என் கனவுல வந்து என்ன தொல்லை பண்றாங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறான். அதே மாதிரி அந்த பக்கம் காட்சிலாவை ஜப்பான் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு மிகப்பெரிய அணு ஆயுதம் மூலமா அதை கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா காட்சிலா அந்த மொத்த ஆட்டம் எனர்ஜியையும் அதுக்குள்ள இழுத்திருக்கும். இப்படியே நாட்கள் நகர்ந்து அக்கிகோ கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிறான். ஹீரோவோட ஊரும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவன் டீம்ல இருக்க மொத்த பேர்த்தையும் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருப்பான். அந்த சயின்டிஸ்ட் ஹீரோயின போட்டோ எடுத்துட்டு உன் ஒய்ஃப் அழகா இருக்கான்னு சொல்ல, அவ என் ஒய்ஃப் இல்ல, இதுவும் என் பொண்ணு இல்லங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோவோட டீம்ல இருக்கவங்களுக்கு சுத்தமா எதுவும் புரியல, இருந்தாலும் அதை பத்தி எதுவும் பெருசா கேட்டுக்கல. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அந்த இடத்துல சூப்பரா டிரஸ் பண்ணிட்டு எங்கயோ கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்டு இருக்க, எங்க போறன்னு ஹீரோ கேக்க, சிட்டிக்குள்ள எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றான். ஹீரோயின வேலைக்கு அனுப்புறதுல ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல போல. ஹீரோயினை இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனா அதை பத்தி வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான். நீ வேலைக்கு போயிட்டீனா அக்கிகோவை யாரு பாத்துப்பான்னு ஹீரோ கேக்க, அதுவா நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். அதுக்கு மேல ஹீரோக்கு ஹீரோயின வேலைக்கு போகாதன்னு சொல்றதுக்கு சுத்தமா உரிமை இல்ல. அதுக்கு மேல நம்ம ஹீரோ கம்பலும் பண்ணல. ஹீரோ போர் முடிஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட்ல இருக்கவங்க ஹீரோட டீமுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இவங்க போட்ல ரொம்ப தூரம் உள்ள அனுப்பிருப்பாங்க. அங்க ஒரு பெரிய கப்பல் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு போர் கப்பல் ஒண்ணு இன்னொரு பக்கம் இருந்து இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அது வர வர இந்த கப்பல் இருக்க இடத்துல இவங்க இருக்க சொல்லிருப்பாங்க. இந்த கப்பல் எப்படி இவ்வளவு டேமேஜ் ஆச்சுன்னு ஹீரோட டீம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ கடல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஃபர்ஸ்ட் இவன் காட்சிலாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி கடற்கரையில சில மீன்களோட பாகங்கள் மிதந்துருக்கும்ல, அதே மாதிரி இந்த இடத்துலயும் மீன்களோட பாடி பார்ட்ஸ் மிதந்துட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த கப்பல் எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, டைனாசர் மாதிரி பெரிய மான்ஸ்டர் ஒன்னு அட்டாக் பண்ணிருக்கு, அதோட பேரு காட்சிலா, நான் அதை பாத்துருக்கேங்கிற மாதிரி சொல்றான். ஆனா காட்சிலா விஷயத்துல காட்சிலாவை பத்தி மக்கள் யாருக்குமே தெரியாத மாதிரி கவர்மெண்ட் பாத்துருக்கோம். சோ ஹீரோ சொல்றத அவன் டீம்ல இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. சரி வந்த வேலையை பாப்போம்னு சொல்லி இந்த போட் அங்கேயே நிறுத்திட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட டீமுக்கு கடல்ல இருக்க கண்ணி வெடிகள் எல்லாம் அப்புறப்படுத்துறது தானே ஒர்க், அதுல சேஃப்டிக்கு இருக்கட்டும் சொல்லி ரெண்டு பாம்ஸ் இவங்க போட்ல எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சயின்டிஸ்டும் போட்ல இருக்க ஒருத்தனும் அந்த பாம்ஸ்
ஐட்டம்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கடலுக்கடியில இருந்து ஏதோ பபிள்ஸ் மாதிரி மேல வரத நோட் பண்றாங்க. ரெண்டு பேரும் போட்டோட எட்ஜுக்கு போயிட்டு என்ன அதுன்னு எட்டி பார்க்க, அந்த டேமேஜ் ஆன கப்பல் இருக்கும்ல, காட்சிலா கடலுக்கடியில இருந்து வந்து அந்த கப்பலை கவிட்டு அங்கிருந்து உள்ள கொண்டு போயிருது. இதை பார்த்ததும் ஹீரோவோட டீம்ல இருக்க மொத்த பேருக்கும் செம ஷாக்கு. போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா காட்சிலா இவங்களையும் விட்டுற மாதிரி தெரியல. அப்படியே மெதுவா நம்ம ஹீரோவோட போட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருது. காட்சிலாவோட சைஸ பார்த்து மொத்த பேரும் அரண்டு போயிடுறாங்க. நான் பாக்கும்போது அது இவ்வளவு பெருசு இல்ல, 10 மடங்கு அதிகமா வளர்ந்துருக்குன்னு ஹீரோ சொல்றான். அது விடாம துரத்திட்டு வரத பாத்துட்டு நம்ம கிட்ட இருக்க பாம்ஸ் வச்சு அதை கொல்ல ட்ரை பண்ணலான்னு சயின்டிஸ்ட் சொல்ல, முதல்ல ஒரு பாம்ல ஒரு ஒயரை கட்டி அந்த ஒயரோட இன்னொரு பகுதியை ரிமோட் கண்ட்ரோல்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த பாம்ப தூக்கி தண்ணிக்குள்ள போட, கரெக்டா காட்சிலா இந்த பாம்ப பக்கத்துல வரும்போது அந்த ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க வைக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் உருவாகுது. ஆனா காட்சிலாக்கு சின்ன ஸ்கிராச் கூட விழுகல. தண்ணியை விட்டு தலைய மேல கொண்டு வந்து உங்களை விடமாட்டேன்டாங்கிற மாதிரி துரத்தி காட்சிலா ஒரு கட்டத்துல அதோட அட்டாமிக் பிரீத் பிளாஸ்ட் பண்ண நியூக்ளியர்
வெப்பன் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் உருவாகுது. இந்த எனர்ஜினால அங்க இருக்க மொத்த பில்டிங்ஸும் அப்படியே உடஞ்சுகிட்டே வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கரெக்டான டைம்ல ஹீரோவை ஒரு சந்துக்குள்ள தள்ளி விட்டுறான். ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சிடறான். ஆனா ஹீரோயின் அந்த பிளாஸ்ட்ல மாட்டிக்கிறான். இந்த பிளாஸ்ட் முடிஞ்சதும் ஹீரோ அந்த சந்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு ஹீரோயினை தேடுறான். ஆனா எங்க தேடியும் ஹீரோயின் கிடைக்கல. இந்த அட்டாமிக் பிளாஸ்ட்ல மத்த மக்கள் கூட சேர்ந்து ஹீரோயினும் இறந்து போயிட்டா போல. ஹீரோ அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோயினுக்காக அழுது ஃபீல் பண்ணிட்டு அப்படியே மெதுவா காட்சிலாவை பாக்குறான். காட்சிலா அந்த இடத்துல அப்படியே கத்து கத்துன்னு கத்திட்டு மெதுவா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் ஹீரோ வாழ்க்கையவே வெறுத்தறான். அடுத்த நாள் நியூஸ்ல இந்த பிளாஸ்ட்ல ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டதாகவும் யாரோட உடம்பையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு ரிப்போர்ட் பண்றாங்க. ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயின நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அகிகோ அம்மா எங்க அம்மா எங்கன்னு ஹீரோயினியே கேட்டுட்டு இருக்கான். அந்த பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்கல்ல, அவங்க அம்மா வேலை பார்க்க தூரமா போயிருக்காங்க. அம்மா வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லி அகிகோவை அந்த இடத்துல சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் ஹீரோ ராணுவத்தோட ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்றான். அங்க ஒரு ஜெனரல் வந்து இந்த மாதிரி முக்கியமான சிச்சுவேஷன்ல இந்த நாட்டுக்கு உங்க உதவி தேவைங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் கொடுக்கறாரு. அடுத்ததா ஹீரோவோட டீம்ல ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான்ல, அவன் அந்த இடத்துல வந்து காட்சிலாவை கொலை பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டதாவும் என்னோட தியரி படி காட்சிலாவை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு. காட்சிலாவை சுத்தி நைட்ரஜன் பேரல்ஸ் கட்டி அந்த பேரல்ஸ் ஓபன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா காட்சிலா கடலுக்கு அடியில மூழ்கிரும். ரொம்ப தூரத்தை உள்ள கொண்டு போயிட்டோம்னா கடலோட பிரஷரே அதை கொன்றும்னு சொல்றாரு. எல்லாம் ஓகே, இதை நம்ம எப்படி பண்ண போறோம்னு அந்த குரூப்ல ஒருத்தன் கேட்க, ரெண்டு கப்பல் மூலமா நிறைய நைட்ரஜன் பேரல்ஸ் காட்சிலாவை சுத்தி கொண்டு வரலாம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சூப்பரான பிளான சொல்றாரு ஜெனரல். அந்த இடத்துல இந்த விஷயத்துல உங்களை நான் கம்பல் பண்ண போறது இல்ல, இந்த மிஷன்ல யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கலந்துகிட்டா போதும், மத்தவங்க எல்லாம் போலான்னு சொல்லிடுறாரு. ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல நான் இந்த மிஷினுக்கு வரலன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோவும் இன்னும் நிறைய சோல்ஜர்ஸும் நாட்டுக்காக இதை நாங்க பண்றேன்னு சொல்லி இந்த மிஷினுக்காக ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோட டீமும் அவங்க டீம்ல இருக்க சயின்டிஸ்ட் கிட்ட காட்சிலாவை கொல்றதுக்கு நீங்க போட்டிருக்க பிளான் எல்லாம் ஓகே, ஆனா நம்ம நினைக்கிற இடத்துக்கு எப்படி காட்சிலாவை கொண்டு வரது, அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களான்னு கேட்க இந்த சயின்டிஸ்ட் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்றான். ஹீரோ அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு பிளைட் மட்டும் கொடுங்க, நீங்க எங்க சொல்றீங்களோ என் உசுரை கொடுத்தாது அங்க காட்சிலாவை கொண்டு வரேன் சொல்றான். அடுத்த சீன்ல அந்த சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோவை ஒரு கராஜுக்கு வர சொல்றாரு. ஹீரோவும் அங்க போனா அங்க போர்ல யூஸ் பண்ண ஒரு பிளைட் இருக்கு, இந்த பிளைட்டால எவ்வளவு பெரிய பாம்பை வேணாலும் கேரி பண்ணி போக முடியும். நீதான் வெளியே போனா இவங்க பேருக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. யாரு டெலிகிராம் அனுப்பினதுன்னு வாங்கி பார்த்துட்டு செம ஷாக் ஆயிடுறாங்க. இந்த
பக்கம் காட்சிலா அப்படியே ஏகப்பட்ட பில்டிங்ஸ உடச்சிருந்துட்டு மெதுவா அந்த இடத்துல அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஹீரோஸ் பாட்டுக்கு வந்துட்டான். அப்படியே காட்சிலா வாய் பக்கம் போக காட்சிலா இவனை கடிக்க ட்ரை பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அடுத்ததா அங்கிருந்து அப்படியே யூ டர்ன் போட்டுட்டு காட்சிலாவை பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் பக்கத்துல போறான். இந்த டைம் காட்சிலா அதோட வாளை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுது. இந்த டைம் அவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். காட்சிலாவோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்ப ஹீரோவோட ஃபிளைட்ல தான் இருக்கு. அப்படியே மெதுவா நடந்து ஹீரோவோட ஃபிளைட்ட துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படியே கடல் பக்கமா போக காட்சிலாவும் கடல்ல இறங்கிருது. ஹீரோ லெப்ட் ரைட்னு அப்படியே காட்சிலா பக்கம் பறந்து பறந்து காட்சிலாவோட ஃபோக்கஸ முழுக்க முழுக்க இவன் ஃபிளைட்லயே இருக்கிற மாதிரி பிளான் பண்றான். அதே மாதிரி கரெக்டா இந்த கப்பல்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடறான். அந்த இடத்துல ஆள் இல்லாத டம்மி கப்பலை சயின்டிஸ்டோட டீம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கப்பல் பக்கம் காட்சிலா போனதும் அந்த கப்பல் தான் நமக்கு எதிரின்னு நினைச்சிட்டு அதோட அட்டாமிக் பிரீத்த ட்ரை பண்ண எப்பவும் போல அதோட மொத்த உடம்பும் ப்ளூ கலர்ல மாறிடுது. ஆட்டம்ஸ் ஃபுல்லா லோட் பண்ணிட்டு அந்த ஆள் இல்லாத கப்பலை அட்டாமிக் பிரீத்த பயன்படுத்தி காட்சிலா அட்டாக் பண்ண மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் அந்த இடத்துல நடக்குது. இந்த பிளாஸ்ட் மத்த கப்பல்களையும் பயங்கரமா பாதிச்சிருது. அங்க இருக்க மொத்த பேரும் பயந்துடுறாங்க. ஜெனரல் கண்டிப்பா அந்த அட்டாக் நம்ம மேல விழுந்தா நம்ம செத்துருவோம், உடனே நம்ம இங்க இருந்து போயாகணும்னு ஒரு சோல்ஜர் சொல்றான். சயின்டிஸ்ட் அந்த இடத்துல நான் பிளான் பண்ணதுல தெளிவா இருக்கேன், இதே பிளாஸ்ட அது மறுபடியும் பண்ணணும்னா கண்டிப்பா நிறைய டைம் எடுத்துக்கும், இதுதான் நமக்கான நேரம், நம்ம பிளானை செயல்படுத்தலாம்னு சொல்றாரு. ஜெனரலும் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த இடத்துல இருக்க ரெண்டு கப்பலும் ரெண்டு டைரக்ஷன்ல பிரிஞ்சு போகுது. ரெண்டு கப்பலும் அப்படியே வேற வேற டைரக்ஷன்ல போக போக அந்த கப்பல்ல இருக்க நைட்ரஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் தொப்பு தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுது. காட்சிலா அந்த ரெண்டு கப்பலையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்சிலாவை இவன் பக்கம் டைவர்ட் பண்ண காட்சிலா அவங்கள விட்டுட்டு ஹீரோவோட ஃபிளைட்ட கடிக்க ட்ரை பண்ணுது. ஹீரோ இந்த மாதிரி டைவர்ட் பண்ண ரெண்டு கப்பலும் சேர்ந்து அந்த நைட்ரஜன் சிலிண்டர்ஸ் காட்சிலாவை சுத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ரெண்டு கப்பலும் மீட் பண்ற இடத்துல கப்பல் ரெண்டும் ஒன்னோட ஒன்னா உரசிருது. இதுல ரெண்டு கப்பல்களும் கொஞ்சமா டேமேஜ் ஆயிருது. இருந்தாலும் அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அந்த நைட்ரஜன் சிலிண்டர்ஸ் காட்சிலாவை சுத்தி பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. காட்சிலா அந்த இடத்துல ரெண்டு கப்பல்களையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு மறுபடியும் அட்டாமிக் பிரீத்த வச்சு அடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ரீலோட் ஆக ஆரம்பிச்சு. கரெக்டா மொத்தமா ரீலோட் ஆயிட்டு அதை அட்டாக் பண்ண போற டைம்ல சயின்டிஸ்ட் இந்த பக்கம் கண்ண காமிக்க உள்ள இருக்க சோல்ஜர் உள்ள இருக்க கண்ட்ரோல்ஸ் மூலமா காட்சிலாவை சுத்தி இருக்க எல்லா நைட்ரஜன் சிலிண்டர்ஸையும் ஓபன் பண்ணி விட்டுறான். அடுத்த செகண்டே அந்த மொத்த நைட்ரஜன் சிலிண்டர்ஸும் சேர்ந்து காட்சிலாவை உள்ள இழுத்துருது. காட்சிலாவால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. அப்படியே கடலுக்கடியில ரொம்ப தூரம் உள்ள போகுது. இந்த சயின்டிஸ்ட் கணிச்ச மாதிரியே கடலோட ஆழத்துக்கு போனதும் கடலோட பிரஷர்னால காட்சிலா மொத்தமா முடிஞ்சிருது. அதோட உடம்புல இருந்த பிரஷர் எல்லாம் சுத்தமா ஆஃப் ஆயிருது. ஆனா இந்த வெற்றி கொஞ்ச நேரத்துக்கு கூட நீடிக்கல. மறுபடியும் காட்சிலா உள்ள இருந்து மேல வந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. சயின்டிஸ்டும் சரி அங்க இருக்க மத்தவங்களும் சரி செம்ம ஷாக்ல இருக்காங்க. இந்த டைம்ல அந்த இடத்துல ஏகப்பட்ட கப்பல்கள் வருது. சுத்தி இருக்க எல்லா நாடுகளும் இவங்க இந்த மாதிரி காட்சிலா கூட சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்சதும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆள் அனுப்பியிருக்காங்க. அந்த படைகளை பார்த்ததும் சயின்டிஸ்டுக்கு செம ஹாப்பி ஆயிருது. இருந்தாலும் ஒரு பக்கம் காட்சிலா மேல வந்துட்டு இருக்குங்கறனால கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த கடலோட பிரஷருக்கு காட்சிலா சாகல. டோட்டலா கடலுக்கடியில இருந்து செம ஆக்ரோஷமா மேல வந்துருச்சு. காட்சிலா ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. உடம்பு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆன மாதிரி வேற ஒரு கலர்ல மாறிடுச்சு. இருந்தாலும் செம கோவத்துல இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அட்டாமிக் பிரீத் பண்றதுக்காக மறுபடியும் ரீலோட் ஆக எப்பவும் போல அதோட வால்ல ஸ்டார்ட் பண்ணி முதுகுல இருக்க செதில் வர ஒவ்வொரு செதிலா மேல வந்து பயங்கரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. காட்சிலா ஃபுல்லா ரீலோட் ஆனதும் சயின்டிஸ்ட் இருக்க கப்பலை நோக்கி தாக்குறதுக்காக தயாராக மொத்த பேரும் அந்த இடத்துல அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீட்ல காட்சிலாவை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த மெக்கானிக் நம்ம ஹீரோவோட பிளைட்ல மிகப்பெரிய சைஸ்ல ஒரு ராக்கெட்டை செட் பண்ணி வச்சிருப்பான். அப்படியே ஹீரோயின் கூட இருந்த நாட்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு போன ஸ்பீட்ல பிளைட்ட காட்சிலாவோட வாயில சொருக அடுத்த செகண்டே ஹீரோவோட பிளைட் வெடிச்சு சதறது. இந்த பிளாஸ்ட்ல காட்சிலாவோட முகம் மொத்தமா சதறிடுது. சயின்டிஸ்டுக்கும் சரி அங்க இருக்க மத்தவங்களுக்கும் சரி இதை பார்த்து செம ஷாக்கு. அந்த மெக்கானிக் இருக்கான்ல அவனும் ஹெட்போனை போட்டுட்டு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வானத்துல ஒரு பாராசூட் விரிது. அதை பார்த்ததும் சயின்டிஸ்ட் செம ஹாப்பி ஆயிடுறான். இங்க கட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக் போனான். இந்த பிளைட்ல இஜெக்ட் பண்ற ஆப்ஷன் இல்லன்னு சயின்டிஸ்ட் சொல்லிருப்பான்ல. ஆக்சுவலா அந்த மெக்கானிக் இஜெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை தெளிவா செட் பண்ணி கொடுத்து ஆபத்து வந்துச்சுன்னா இந்த பட்டன் அழுத்து நீ உயிரோட இருக்கணும் சாக கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பான். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ இப்ப கரெக்டான டைம்ல இஜெக்ட் பண்ணிருக்கான். அந்த சயின்டிஸ்ட் மத்தவங்களும் இவன் உயிரோட இருக்கான் சாகலன்னு சொல்லிட்டு செம ஹாப்பி ஆறாங்க. இதை கேட்ட அங்கிருந்து
ஆரம்பிக்கிறான். நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ரூம போய் பார்த்தா ஹீரோயின் கடைசியா நடந்த பிளாஸ்ட்ல சாகல, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ செம ஹாப்பி ஆயிடுறான். நீ செத்துட்டேன்னு நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதை கேக்குறக்கு உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவோட ப்ரப்போசல ஏத்துக்கிறான். ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த பக்கம் காட்சிலாவோட உடம்பு சில்லு சில்லா செதறி கடலுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கும்ல, அதோட ஹார்ட் இருக்க பகுதி அப்படியே உள்ள போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. திடீர்னு அந்த இதயம் துடிக்க ஆரம்பிக்குது. காட்சிலா என்ன சாகல போல. இது மூலமா செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்திருந்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஒரே ஒரு ஹார்டின் மட்டும் கொடுத்துருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, shining off from Mungal Hollywood, Tamizhan.